வெளிப்பாட்டு கிறிஸ்தவ வாழ்க்கை தேவனுக்காய் நாம் வைராக்கியமாக இருப்பது. புதிய உடன்படிக்கை கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்காய் தேவன் வைராக்கியமாக இருப்பது. யோசேப்பின் ஒட்டுமொத்த சரித்திரம் ஒரே ஒரு வரியில் இருக்கிறது. என்ன வரி தெரியுமா? அவன் சொப்பனம் எப்படி நிறைவேறுகிறது பார்ப்போம். கன்ஃபஸ் பண்ணாம் பாரு, அப்பதான் தேவ அன்பு வெளிப்படுகிறது. உங்களுக்கு எதிராக உங்களுக்கு விரோதமாய் காரியம் செய்தவர்கள் உங்களிடத்தில் வந்து தெளிவாக விளக்கமாக உங்களுக்கு எதிராக செய்த சதிகளை உங்களிடத்தில் ஒப்புவிக்காத வரைக்கும் தேவனுடைய வைராக்கியம் ஓயவே ஓயாது. ஒருத்தனை அவர் நேசித்து விட்டார் என்றால், ஒருவனுக்கு அவர் வைராக்கியம் எடுப்பார் என்றால், அவனுக்காக தேசத்தை பகைப்பார், ஒரு மனிதனுக்காக தேசத்தை பகைப்பார், பெரும் கூட்டத்தை பகைப்பார். அதுதான் வைராக்கியம். சேனைகளின் தேவனுடைய வைராக்கியம். One man with God. Majority. வைராக்கியம்னா என்ன? வச்சு செய்தது, வச்சு செய்தது. என்ன சார் இனிமே என்ன ஷாட்டு? அண்ணே மாதிரிலாம் வரணும்ல, காலில் விழணும்ல சார். அவர் மறந்துட்டார் சார், சார் அவர் மறந்துட்டார் சார். அவன் மறந்துட்டான்டா, நான் மறக்கல, நான் மறக்கல. கனவு நிறைவேறும் வரைக்கும் நான் மறக்கவே மாட்டேன். உலக தோற்றத்திற்கு முன்பாகவே உங்களை அவர் நேசித்தார் என்றால் அதுதான் அவருடைய அன்பு. ஆமென் சொல்லுங்க. அந்த அன்புக்கு பாத்திரமா இல்லை, அதனால் அவற்றை நெருங்க முடியல அப்படி நீங்கள் துடிக்கும் போது குமாரனை அனுப்புனார்னு வச்சுக்காங்களேன், அதுதான் அவருடைய கிருபை. வந்த பிறகும் உங்களால் பல விஷயங்களை புரிஞ்சு கூட நடக்க முடியல அப்படின் போது உங்கள் ஸ்டாண்டர்டுக்கு இறங்கி அதை எல்லாத்தையும் புரிய வைக்கிறார்னா அதுக்கு பேர் தான் தயவு. ஆமே. உங்களை அழிக்க வேண்டும் என்று உங்கள் சத்துருக்கள் நினைத்த போது அவர்கள் பக்கம் திரும்பி ஒரு உணர்ச்சி வசப்படுறாருனா அதுக்கு பேர் தான் தேவனுடைய கோபம். உங்களை அழிக்க வேண்டும் என்று திட்டமிடும் போது அவர்கள் திட்டத்தை வைத்து அவர்களை அழிக்கிறார் என்றால் அதுதான் தேவனுடைய ஞானம். நீங்கள் இல்லாத பொழுது உங்களை குறித்து தரக்குறைவாய் பேசுவார்கள் என்றால் அதை கேட்டு அவர்களுக்கு முன்பாக உங்களை உயர்த்த வேண்டும் என்று திட்டமிடுவார் என்றால் அதற்கு பெயர்தான் தேவனுடைய வைராக்கியம்.